பள்ளி நடப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம உள்ளே வந்துட்டோம்ல, எல்லா உலகமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் தப்பிச்சிட்டாங்க. 3-4 நாள் கொரோனாலேருந்து தப்பிச்சிட்டிங்க. இங்கே யாரும் கொரோனாவோட வரலையே. வந்தால் கொரோனா செத்து போயிடும், கவலைப்படாது. பயப்பட வேண்டாம் சார். கொரோனாவோட பெரிய நோய் ஒன்று உலகத்தில் இருக்குது, தெரியுங்களா? பெரிய பயங்கரமான நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய் தான் இருக்கிறதே மோசமான நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் கொரோனா. கொரோனாவோட ரொம்ப 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 மோசமான நோய் ஒன்று இருக்கிறது. அந்த நோய் வந்துருச்சுனாலே நீங்கள் உங்களுக்கு எது வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, கொரோனா வரப்போகுதுங்கிற பயம், அதுதான் ஃபர்ஸ்ட் நோய். புரிஞ்சுக்கணும், யூ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பயத்தை உண்டு பண்ணணும், அதில் போய் சிக்கிக்காதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், பயத்தை உண்டு பண்ணுறது தான் முதல் வேலை. பயம் வந்துருச்சுன்னா கொரோனா வந்துடும். யாருக்கு பயம் வரலையோ, கொரோனா வருது வாயில் போட்டாலும் உள்ளே செத்து போயிடுவாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கொரோனா வரப்போகுதுங்கிற பயம்தான் கொரோனா வருவதற்குண்டான அறிகுறி. இதைத்தான் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேப்ப இலையும் கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. அந்த இலை அது கொஞ்சம் எடுத்து ஒரு 150 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை வச்சு வாய் கொப்பளிக்கணும், காகிள் பண்ணணும். வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு வாட்டி காகிள் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளரில் காகிள் பண்ணிங்கன்னா போகிறோம். எப்பேற்பட்ட கொரோனா இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக கொடிய கிருமியும் 1 நிமிஷத்தில் தவிடு குடியாயிடும். மிகப்பெரிய ஒரு உண்மை இது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதை மட்டும் 1/4 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணியில் இதை மட்டும் காகிள் பண்ணி தூக்கி போடுவோம். கீழாநெல்லி கிடைக்கலன்னா 1 தலை பூண்டு, 1 தலை பூண்டுன்னு கேளுங்க, மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுவும் கிடைக்கலன்னா பூண்டு, சாதா பூண்டு. ஃபஸ்ட்டு கீழாநெல்லி, ஃபஸ்ட்டு சாய்ஸ். அது இல்லாட்டி 1 தலை பூண்டு, அது இல்லைன்னா வெறும் பூண்டு. இதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் காகிள் பண்ணி முடித்தோடனே பாடியில் ஒரு வித்தியாசம் தெரியும், பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நினச்சி பார்க்க முடியாத பாடியில் ஒரு பிராணிக் ஃப்ளோ ஒன்று ஓடும், யூ அண்டர்ஸ்டாண்ட். அது எப்பேற்பட்ட உடம்புக்குள்ளே இருக்கிறதையும் தூக்கிடும். இது வந்து ஆதி காலத்தில் சித்தர்கள் 8ல் சொன்ன மிகப்பெரிய ஒரு ரகசியம். யூ அண்டர்ஸ்டாண்ட், இன்னொன்று கிடையாது. அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு போயிட்டான், இது அப்பப்போ வரும், ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு இப்படி வந்துட்டு போகும். இந்த 2013ல் சார்ஸ்னு ஒன்று வந்தது, அது மாதிரி ஒன்று வரும். எல்லாம் ஒரே தான். இது வந்து அது வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது, அது பேர் என்னமோ பேர் மறந்து போச்சு. ஆ, எவோலா. அது வந்து அப்பா சார்ஸ் வந்து புள்ள, இது பேரன் இப்போ வந்திருக்கான். அடுத்தது கொள்ளு பேரன் வருவான், இன்னும் கொஞ்சம் நாளில் வருவான். ஆமாம், அது அப்படியே வரும். இந்த மொத்த ஃபேமிலியவே அழிக்கிறதுக்கு இது ஒன்று தான் மேட்ரு. இது ஒன்றும் பண்ணாது. பாடியில் இம்யூனிட்டி, உங்கள் பாடியில் ஏற்கனவே இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா தேவையில்லை. பட் உங்கள் பாடியில் இருக்கா இல்லையான்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. போதுமான அளவுக்கு இம்யூனிட்டி இருக்கான்னு தெரியாது. நம்ம பாடியிலலாம் எப்போவுமே இருக்கும், யூ அண்டர்ஸ்டாண்ட். பாடியில் பிராணசக்தி தாங்க இருக்கணும். பிராணசக்தி இல்லைன்னா எல்லா வைரஸும் உள்ள வரும். பிராணன் மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா எதுவும் உள்ள வராது. உங்களை சுற்றி 10 கொரோனா பேஷண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் ஃபூனு ஊதுனீங்கன்னா அவன் உடம்புலேருந்தும் போயிடும். அவ்வளோ சக்தி உங்கள் பாடியில் இருந்துச்சுன்னா நீங்கள் சக்தி கொடுக்க முடியும். பிராணசக்தி தான் மெயின். இதை வாயில் போட்டு கொப்பளிக்கும் போது உடம்புல அப்பேற்பட்ட பிராணசக்தி ஏற்படும், சடக்குன்னு ஏறும் பாடியில். அது ஏறுற ஸ்பீடில் அடித்து தூக்கிடும் வெளியில். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கும். எந்த ஒரு வைரஸுக்கும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, வந்து மெடிசன்ங்கிறது கிடையாது. பாடி தான் மெடிசன் ரெடி பண்ணும். எது மெடிசன் ரெடி பண்ணும்? பாடி தான் ரெடி பண்ணும். பாடிக்குள்ள ஒரு இன்பில்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அவன் தான் அந்த மெடிசன் ரெடி பண்ணணும். மனுஷனால் ரெடி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை.
யூ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தெரிஞ்சு இப்ப ஓடிட்டு இருக்கிற வைரஸுக்கு மெடிசன் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும், 1.5 வருஷம், 1.5 இருந்து 2 வருஷம் ஆகும். அதுக்குள்ள சோலையை முடிச்சிருவாங்க உண்மையான மெடிசன் ரெடி ஆகிறதுக்கு. பட் அதுவுமே வந்து இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் மெடிசனாக தான் இருக்கும். எனக்கு ஒழிய உங்களுக்கு உங்களுக்கு பயாலஜிக்கல் மெடிசனாக இருக்காது, அது பாடிக்குள்ளதான் ரெடி ஆகும். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது எப்படின்னா, இப்போ கரோனா வைரஸ் உங்கள் பாடிக்குள்ளே வந்திருக்கும், இப்போவே வந்திருக்கும், வந்துட்டு வெளியே அடிச்சு தூக்கி வெளியில் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. அது ஆல்ரெடி உள்ளே வந்து அவன் பாடியில் அதை கண்டுபிடிச்சி உங்கள் பாடியில் பிராணசக்தி இருந்ததுனால அது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்து அதுக்குண்டான ஃபார்முலா ரெடியாகி அவனை தூக்கி அடித்து வெளியில் தூக்கி வீசியிருப்பான், உங்களுக்கே தெரியாது. யாருக்கு வேணாலும் வந்துட்டு போயிருக்கலாம், தெரியாது. ஏன்னா பாடி பவர், பாடியில் இம்யூன் பவர் இருந்துச்சுன்னா அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. நம்ம வரலன்னு நினச்சிட்டு இருப்போம், அப்படி இல்லை, அது வந்து பாடி ரெடி ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். ஏன்னா சார்ஸ் இருந்த காலத்தில் நான் ட்ராவல் பண்ணப்போவே நமக்கு சார்ஸ் வரல, யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா சார்ஸ் வரலன்ட்டு உள்ளே வந்துட்டு போயிருக்கும், அந்த ஃபேமிலி உள்ளே வந்துட்டு அவன் அதுக்குண்டான அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான், அப்படியே இதை நம்ம ஃபேமிலிடா ஏற்கனவே நம்ம நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கான், கொஞ்சம் அந்த 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 ப்ரோக்ராமில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணும். எப்படி நீங்கள் வெர்ஷன் அப்டேட் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து வெர்ஷன் அப்டேட் பண்ணி அடிச்சு தூக்குவான் டப்புன்னு, அடுத்த வெர்ஷன் வச்சுருப்பான், வெர்ஷன் வைஸாக அவன் பிரித்து வச்சுருப்பாங்க உள்ள இம்யூன் சிஸ்டத்தில். ஸோ டோன்ட் ஹவ் டு வரி.